தமிழக அரசு ஆதீனங்களை முடக்க முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று தெரிவித்தார். மத விவகாரங்களில் அரசு தலையிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். செய்தியாளர்கள் சேதுராமன், லெனின், ராதாகிருஷ்ணன் வழங்கிய தகவல்கள் இவை. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் கணக்கு வழக்கு விவகாரங்கள் தொடர்பாக ஆய்வு நடத்த நேற்று முன்தினம் சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கோவில் தொடர்பான ஆவணங்களை வழங்க தீட்சிதர்கள் மறுத்தனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, சிதம்பரம் நடராஜர் கோவில் நிர்வாகம் தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையிலேயே ஆய்வு நடத்த திட்டமிட்டதாக தெரிவித்தார். மேலும் மதுரை ஆதீனம் அரசியல்வாதியாக செயல்படுகிறார் என்றும், தமிழக அரசுக்கு எதிரான தோற்றத்தை உருவாக்க அவர் முயற்சி செய்கிறார் என்றும் அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தர்மபுர ஆதீன மடத்திற்கு இன்று சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதீனத்திடம் ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதீனங்களை திட்டமிட்டு முடக்க முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்றும், மத விவகாரங்களில் அரசு தலையிடக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். எல்லா மதமும் சமமாக பார்க்க வேண்டும். அந்த மதத்துக்குள்ள யாரும் நுழையக்கூடாது. ஆண்டாண்டு காலமாக அவர்கள் வழிமுறையில் நாம் தலையிடக்கூடாது. இது கூட ஆதீனத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஆதீனத்துக்குள்ள மூக்க நுழைய பார்க்குறாங்க. இது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. இந்த குற்றச்சாட்டு குறித்து திமுக வழக்கறிஞர் கண்ணதாசனிடம் பேசினோம். தமிழக அரசு எந்த மதத்தினுடைய நம்பிக்கையிலும் தலையிடுவதில்லை. அனைத்து மதங்களையும் சமமாகத்தான் பார்க்கின்றது. இதை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் ஏதோ பிஜேபிக்காரரை போல் பேட்டியளித்து பெறுவது கண்டனத்துக்குரியது. மேலும் சசிகலா அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை என்றும், அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார்.